ஸோ வந்து இன்றைக்கி நைன்த் ஸ்லோகம் பார்க்க போகிறோம் இன்னும் வந்து அந்த அவர் ஆகாஷத்துலேருந்து இறங்கின அந்த வர்ணனை வந்து இன்னும் முடியலை பத்தாவது ஸ்லோகத்தோடு முடியும் அது சரியா அஜஸ் அஜஸ்ரம் ஆஸ்பாலித குண க்ஷதோஜ்வலாங்குஷ்ட நகாம்சு பின்னையா புறப்பிரவாலைரிவ பூரிதார்த்தையா விபாந்தமச் விபாந்தமச்சஸ் பட்டிகாட்ச மாலையா அப்படின்னுட்டு அதாவது இந்த ஸ்லோகத்தில் என்ன அப்படின்னா அஜஸ்வரம் அவர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அவரோட அந்த வீணை வந்து வாசிக்கிறதுனால என்ன ஆர்தான் அவருடைய அந்த வீணை வாசிக்கிறதுனால அந்த ப்ராக்டிஸ்னால அந்த விரல்கள் வந்து அந்த தந்திரியில் அந்த வீணையினுடைய கம்பியில் வந்து அடி பட்டு 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 அந்த விரல்கள் வந்து செவந்துருக்கான் அந்த செவந்து இருக்கின்ற விரல்கள் வந்து எப்படி காட்சி அளிக்கிறதுனா அவர் வந்து அந்த ஸ்பட்டிக்க மணியால் ஆன அக்ஷமாலையை வந்து உருட்டும்போது அந்த ஸ்பட்டிக்கத்தினுடைய கலருங்கிறது வெள்ளை இந்த கையை வந்து இந்த விரலானது அந்த வீணையை மீட்டி 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 அங்கங்கே க்ஷமானதுனால அடிபட்டதுனால விரல்கள் வந்து செவந்து அந்த செவந்து இரு இருக்கின்ற விரலோடு அவ வந்து அவர் வந்து அந்த ஸ்பட்டிக மாலையை உருட்டும் போது எப்படி அப்படின்னா அந்த ஸ்பட்டிகத்தினுடைய அந்த மாலை அந்த மணி இருக்கு பாருங்கோ அதனுடைய ஒரு பாகம் செவந்து காமிக்கிறது ஒரு பாகம் வெள்ளையாக இருக்கும் அதுதான் இந்த ஸ்லோகம் புரியுதுதான் உங்களுக்கு அஜஸ்ரம் ஆஸ்பாலித வல்லகி குணக் க்ஷத அதாவது அஜஸ்ரம் அப்படின்னா இடைவிடாமல் ஆஸ்பாலிதம் அந்த அந்த இதை வந்து உருட்ரா அஜஸ்ரம் அஜஸ்ரம் ஆமாம் ஸோ புன அஜஸ்ரம் ஆஸ்பாலிதா அப்படின்னா தாடிதாக அர்த்தம் இங்கே வந்து ரோல் பண்ணுறதுன்னு அர்த்தம் அது சாரி தாடித்தாகங்கிறது இங்கே அஜஸ்பிரம் ஆஸ்பாலித்தம்ங்கிறது உங்களுக்கு வீணையனுடைய தாடனத்துக்கு போகிறது ஸோ அஜஸ்ரம் இடைவிடாமல் புனக புனக திருப்பியும் திருப்பியும் பிராச்சுயனை ஆஸ்பாலிதாக தாடித்தாக அதாவது சௌஷ்டவ பரீட்சார்த்தம்னு போட்டிருக்கார் அதாவது நல்ல ஒரு 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 எக்ஸ்பர்டைஸ் வரணுங்கிறதுக்காக அந்த தந்திரி தாடனம்ங்கிறது பிரசித்தம் அந்த வீணையினுடைய அந்த த மீட்டுதல்ங்கிறது ரொம்ப பிரசித்தம் ஸோ அதனால் என்ன ஆறுது அப்படின்னா தேஷாம் வல்லகி குணானாம் அந்த வீணையினுடைய வல்லக்கீ குணங்கள் அப்படின்னா வீணையினுடைய வல்லகிங்கிறது வீணா குணானாம் அப்படிங்கிறது அதனுடைய தந்திரி குணம்னா அவங்களுக்கு பல இடத்துல பலவிதமான அர்த்தம் வரும் இந்த இடத்துல அந்த வீணையினுடைய தந்தின்னு எடுத்துக்கணும் அதனுடைய க்ஷதேன க்ஷதம் அப்படின்னா சங்கர்ஷண உஜ்வலைகி அங்குஷ்ட நகாம்சுபிகி பின்னையா மிஸ்ரையா அதாவது அஜஸ்ரம் அதை வந்து மீட்டுறதுனால என்ன ஆறுது அங்கே அந்த வீணை தந்தியை மீட்டுறதுனால க்ஷதம் அங்கே வந்து அடிபடுறது அந்த சங்கர்ஷனத்தினால ஒரு அடி அதாவது அந்த அந்த விரல் அதில் படுறதுனால ஒரு க்ஷதம் வருது அதனால் என்ன ஆறுது அப்படின்னா இதாவது அஜஸ்ரம் ஆஸ்பாலித வல்லகி குண க்ஷத அங்குஷ் க்ஷத உஜ்வல அங்குஷ்ட நக நகாம்ஷு பின்னையா ஸோ அவைகள் வந்து அந்த நகத்தில் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு பின்னம்ங்கிறது வந்துடுறது ஒரு அடிங்கிறது வந்துடுறது ஸோ அது அது வந்ததுனால என்ன ஆறுது புர்பிரபாலிவ பூரித அர்தையா விபாந்தம் அச்ச மாலையா புரஹ அந்த புரஹ பிரபாலிவ பூரித அர்தையா ஸ்பட்டிகாட்ச மாலையா விபாந்தம் அச்ச அச்சஸ்பட்டிகமா பாக்ஷமாலையா விபாந்தம் புரஹ அப்படிங்கிறது முன்னாடி அந்த முன்னாடிங்கிறது என்ன அந்த உ அந்த மணியை உருட்டுறார் அந்த உருட்டும் போது பிரபாலகி இவை பிரபாலம்னா உங்களுக்கு வந்து இது நடத்தும் பவழம்னு நடத்தும் கோரல் பீட்ஸு ஸோ அதனால் அந்த பீட்ஸுனுடைய அந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் புறக அந்த ஃப்ரண்ட்டில் உருட்டும் போது பிரபலகிரி இவை அதனுடைய ஃப்ரண்ட்டு பாகம் அந்த மணியினுடைய முதல் பாகங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா அந்த கொ இது மாதிரி இருக்கான் பிரவாலைகி ரிவ அந்த பவழமணி போல இருக்கான் விபாந்தம் அச்சஸ்பட்டிகாட்ச மாலையா அந்த மாதிரி பாசிக்கின்ற பாசமானம் இந்த அச்சஸ்பட்டிக மாலையா அப்படின்னா அச்சம்னா ரொம்ப ஸ்வச்சம் ரொம்ப நிர்மலமாக கிளியராக இருக்கின்ற அந்த ஸ்பட்டிகாட்ச மாலையா அந்த ஸ்பட்டிகாட்ச மாலையோடு இருக்கின்ற அவரை அமும் அபூதி சரியா ஸோ அஜஸ்ரம் ஆஸ்பாலித வல்லகி குண க்ஷோஜ்வல அங்குஷ்ட நதாம்சு பின்னையா பின்னையா புர்ப்பிரபாலைகி பூரிதார்த்தையா பூரித்தார்த்தையான்னு சொல்லும்போது அதனுடைய அந்த அந்த ஒரு அர்த்தம் பூரிதம் அதனுடைய அந்த மணியினுடைய பாதி வந்து எதோடு பூரித்தம் அப்படின்னா பிரபாலைகி பூரித்தம் அந்த இந்த கோரல் கலர் இருக்கு பாருங்கோ பவழம் அதனால் பூரித்தமாக்கப்பட்ட ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து பவழம் மாதிரி இருக்குது செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்பட்டிகம் மாதிரி இருக்குது புரியுதா பூரித்த அர்த்தையா இவை அதுபோல் அச்சஸ்பட்டிகாட்சாலையா விபாந்தம் அமும் முனிம் ஹரிஹி அபோதி சரியா ஆ முன்னாடி பாகம் வந்து அந்த பவழத்தினால் மாக்கப்பட்டது போல் எக்ஸாக்ட்லி ஆமாம் எக்ஸாக்ட்லி வந்து அங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பவழம் செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்பட்டிக்கம் அந்த மாதிரிலாம் கிடையாது ஆமாம் அந்த மாதிரி ஆமாம் அந்த கையில் இருக்கிற அந்த நக்கத்திலேருந்து வீணையை மீட்டுதுனால் உண்டார ஆமாம் அப்படி தென்படுறேன் சரியா இருக்கா இங்கே வந்து அலங்காரம்னு பார்த்தலாம் இங்கே வந்து தத்குண அலங்காரம்னு போட்டிருக்கார் அதாவது அந்த ஸ்பட்டிகமானது தன்னுடைய ஒரு இதை விட்டுட்டு கலரை விட்டுட்டு அந்த கோரல் அந்த பவழத்தினுடைய கலரை எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் இன் ஜென்ரல் தத்குணாலங்கிறதே உங்களுக்கு என்னென்னா அதனுடைய ஸ்வாவத்தோ நேச்சுரலாக தன்னுடைய ஒரு ஸ்வகுண குணத்யாகின அந்யகுண அந்நியகுணஸ்வீகார லக்ஷணக தத்குணாலங்காரம் அலங்காரமே என்ன அப்படின்னா தன்னுடைய நிஜ இதை வந்து விட்டுட்டு இன்னொரு உண்ணுத்தினுடைய குணத்தை எடுத்துக்கிறது தான் உங்களுக்கு தத்குண அலங்காரம் பட் வந்து உங்களுக்கு இங்கே மாதிரி இங்கே ஸ்பட்டிகம் வந்து நிஜ குணத்தை ஒன்றும் விட்டுடலை அதில் ஜஸ்ட்டு வந்து இதனுடைய ஆமா இது வந்து சி இதுல ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது தத்குண அலங்காரம் வராது இங்கே கீழே வந்து காமன்ரியில் தத்குண அலங்காரம்னு போட்டிருக்கார் ஆனால் தத்குண அலங்காரம் இதுக்கு வராது சரியா సో అర్థ శ్లోకం ఏన అబ్డిన రణద్బిహి ఆఘట్టనయ నవస్వతః పృతగ్ విభిన్న శ్రుతిమండలైహి స్వరయిహి స్పుటి భవత్ గ్రామ విశేష మూర్చనాం అవేక్షమానం మానం మహతీం ముహర్ముహు సో ఇదకు అన్వయం ఏననా నవస్వతః ఆఘట్టనయ పృతగ్ విభిన్న రణద్బిహి శ్రుతిమండలైహి స్వరయిహి స్పుటి భవత్ గ్రామ విశేష మూర్చనాం அவேக்ஷமானம் மகதீம் முகுமுகுஹூ ஸோ வந்து இந்த இந்த நாரதனானவர் முகு திரும்பி திரும்பி மகதீம் மகத்தீம்ங்கிறது அந்த நாரதனுடைய வீணைக்கு பேர் மகத்தீம்னு பேர் ஆமாம் அந்த நாரதனுடைய வீணைக்கு மகத்தீம்னு பேர் முகு மகத்தீம் திரும்பி திரும்பி அந்த மகதி அப்படிங்கிற வீணையை அவேக்ஷமானம் பார்த்து கொண்டு இருப்பவராக அமும் அப்படிப்பட்ட நாரதரை அமும் இந்த அவரை இந்த அருகி அபோதி பார்த்தார் மேலும் என்ன அப்படின்னா ஏன் இப்போ வந்து ஏற்கனவே வந்து அவர் வந்து ஸ்பட்டிக்க மாலையை வந்து உருட்டின் ஸோ சோ வந்து வீணையும் வாசிச்சுட்டு இருக்காரா அப்படின்னா ஸ்புட்டீபுட்டீப கிராம விசேஷ மூர்ச்சனாம் மூர்ச்சனாம் மகி மகத்தீம் அவேக்ஷ அவேக்ஷமானம் அதாவது பவத் கிராம விசேஷ மூர்ச்சனாம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து எவ்ரி நவ்வந்தன் அவர் என்ன பண்ணிகிட்டுருக்கார் அப்படின்னா அந்த அந்த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் த அந்த ஸ்வரங்கள் இருக்குது பாருங்கோ அதை வந்து கேட்டுட்டுருக்கார் சரியா அதை வந்து ஸ்புட்டி பவத்து ரொம்ப ஸ்புட்டமாக தெரிஞ்சுட்டு இருக்கிற கிராம விசேஷ மூர்ச்சனாம் கிராமக அப்படின்னாலே உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு வந்து குரூப் ஆஃப் ஸ்வராஸ் அதுக்கு தான் வந்து கிராமம்னு பேர் சரியா காம்பினேஷன் ஆஃப் ஸ்வராஸ் அதுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து கிராமம்னு பேர் இந்த கிராமம் வந்து உங்களுக்கு வந்து அதாவது நமக்கு வந்து சங்கீதத்தில் எடுத்தேன்னா ஷட்ஜம் மத்தியமம் பஞ்சமம்னு இருக்குது ஷட்ஜஸ்வரம் மத்தியமஸ்வரம் பஞ்சமஸ்வரம் இது மூணுத்தையும் தான் வந்து உங்களுக்கு கிராமம்னு சொல்கிறான் மூர்ச்சா அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த ஆரோகணம் அவரோகணம் இருக்கு பாருங்க அது வந்து மூர்ச்சான்னு சொல்கிறாள் ஸோ இந்த மாதிரி ஸ்புட்டி ரொம்ப தெளிவாக இருக்கின்ற கிராம விசேஷ மூர்ச்சனா இந்த அந்த அப்படி இந்த மாதிரி இந்த ஸ்வரங்களினுடைய ஒரு ஆரோகணமும் அவரோகணமும் ரொம்ப ஸ்புட்டமாக தெரிந்து கொண்டு தெரிகின்ற அந்த மகத்தியும் அவேக்ஷமானம் அந்த மகதி என்கிற வீணையை பார்த்து கொண்டு இருக்கின்ற நாரதரை இவர் பார்த்தார் மேலும் என்னென்னா அந்த அந்த சரி இப்போ வந்து போன ஸ்லோகத்தில் அக்ஷமாலையை உருட்டுருக்கா அப்படின்னு வந்தது இப்போ என்ன அவர் ஒரு கையில் அக்ஷமாலையை உருட்டின்ட்டு ஒரு கையில் வீணை வாசிட்டுருக்காரா அப்படின்னா இல்லை என்ன பண்ணுற எப்படி வந்து அந்த வீணையில் அந்த மாதிரி ஒரு நாதம் வந்தது அப்படின்னா நபஸ்வத ஆகட்டனையா ப்ரக் ரணத்பிஸ்வரீ ஸ்புட்டிபவது கிராம விசேஷ மூர்ச்சனாம் மகத்தீம் அதாவது நபஸ்வத அப்படின்னா நபஸ்வத அப்படின்னாலே தத் நபசி அஸ்தி இது நபஸ்வத் தஸ்ய நபஸ்வதக அது ஆகாயத்தில் இருக்கிறது ஆகாயத்தில் நிறைய விஷயம் இருக்குது இங்கே என்ன இருக்குது அப்படின்னா காத்துங்கிறது இருக்குது சரியா ஸோ அந்த நபஸ்வதக நபக அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இன் ஜென்ரல் வந்து ஆகாசத்துக்கு போகும் ஓகேவா இங்கே நபஸ்வதக அப்படிங்கிற இடத்துல ஆகாய ஆகாயத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது எதுவோ அது அதனுடைய தசியேன சஷ்டியில் இருக்கிறது நபஸ்வத்த அந்த வாயுவினுடைய ஆகட்டணையா அது வந்து அடிப்பதினால் அதாவது அதனுடைய வாயோகோ ஆகாதேன அந்த வாயுனுடைய ஒரு ஃபோர்ஸினால ப்ரிதக் தனியாக துவனி கொடுக்கின்ற ஸ்வரகி ஸ்வரங்களினால் அந்த ஸ்வரங்கள் எப்படி அந்த ஸ்வரங்களால் எது வந்து இருக்கு அப்படின்னா பவத் கிராம விசேஷ மூர்ச்சனாம் மகதி இந்த மாதிரி காத்தினால கொடுக்கப்பட்ட ஒரு ஆகட்டணம் அதனால் ப்ரித்தாக ஒரு ஸ்வரம் வந்து ஒரு சவுண்டு வருது அந்த சவுண்டுங்கிறது ஸ்வரத்தால் ஸ்வரங்களினால் பூரிதமாக இரு இருந்து கொண்டு அது ரொம்ப கிளியராக இருக்குது இந்த கிராம விசேஷ மூர்ச்சனாங்கிறது இதெல்லாம் சங்கீத சங்கீதல சங்கீதத்தில் வர டெர்மினாலஜிஸ் அது மேலே என்னென்னா ப்ரித்த விபின்ன ஸ்ருதி மண்டலைஹி ஸ்வரைஹி மேலும் என்ன அப்படின்னா ஸ்ருதி மண்டலம் ஸ்ருதி மண்டலம்லாம் ஸ்ருத்தினாலே உங்களுக்கு என்னென்னா ஸ்வதக ரஞ்சயதி ஸ்ரோதுஹூ சித்தம் அதுதான் ஸ்ருதி அதுவே அந்த ஸ்ருதி அப்படின்னு போட்டுட்டாலே அதுவே தானாகவே வந்து ஸ்ரோதுஹூ சித்தம் ரஞ்சயதி கேக்கிறவாளுடைய சித்தம் மனதை சந்தோஷப்படுத்துகின்றது தான் ஸ்ருதிங்கிறது ஆமாம் அந்த ஸ்ருதி மண்டலைஹி அந்த ஸ்ருதியினுடைய அந்த மண்டலை ஹி ஸ்வரைஹி அந்த ஸ்ருதியோடு இருக்கின்ற அந்த ஸ்வரங்களினால் ஸ்புட்டிபவத் கிராம விசேஷ மூர்ச்சனாம் தாம் மகதீம் வீணாம் அவேக்ஷமானம் தம் முனிம் சஹ அதர்ஷ பார்த்தார் அபூஜி தெரிந்து கொண்டார் ஸோ இதோடு வந்து இந்த ஸ்லோகத்தோடு உங்களுக்கு என்ன அப்படின்னா அவங்களுக்கு இது ஆதாயத்துலேருந்து இறங்குறதெல்லாம் முறிஞ்சுட்ருது இங்கே வந்து என்னென்னா இது வந்து ஒரு அதிசயோக்தி அலங்காரம் அதாவது அங்கே வந்து நேச்சுரலாக வந்து இவர் வந்து இன்னும் வீணை வாசிக்கலை வீணை வந்து அந்த காத்துனுடைய சப்தத்தினா ஆகத் ஆகாதத்தினால அந்த காற்று அடிக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஸ்வரங்கள் எழும்புறதுன்னா காற்று அடிக்கிறதுனால ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து சாதாரணமாக ஸ்வரங்கள் வரலாம் ஆனால் இந்த மாதிரி கிராமபூரித்தம் விசேஷ மூர்ச்சனாம்னு ஒரு ஆரோகணம் அவரோணத்தோட கரெக்டாக இந்த மாதிரி ஒரு கிளியராக இருக்கே அப்படிங்கிறது ஒரு அதிசயோக்தி ஆமாம் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா விபாவனான்னு ஒரு அலங்காரம் இருக்குது விபாவனாங்கிற அலங்காரம் என்ன அப்படின்னா காரண அசத்வே அப்படி காரியோற்பத்தி காரணம் இல்லாத பொழுதிலும் அங்கு காரியத்துக்கு ஒரு உற்பத்தி உண்டாச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ உலகத்தில் ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இப்போ வந்து ஒரு கட்டம்னுங்கிறது உற்பத்தி ஆனோம் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த குலாலன் அந்த மண்ணை போட்டு இவைகள்லாம் பலவிதமான காரணங்கள் இருக்கு ஒரு கட்டம் உண்டாடுறதுக்கு ஆத்துல நமக்கு சமைக்கணும்னா அதுக்கு உண்டான இந்த சாமகிரிகள் நம்ம வந்து காரணமா இருக்கும் அந்த சமையலுக்கு நம்ம பண்றதுனால அந்த சமையலுங்கிற ஒரு காரியம் உற்பத்தி ஆறுது பட் இந்த மாதிரி காரணமே இல்லாம யாருமே சமைக்காம ஒரு சாப்பாடு வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு இடம் வந்ததுன்னா அந்த இடத்த வந்து நம்ம சாகித்ய சாஸ்திரத்துல நமக்கு வந்து விபாவனான்னு ஒரு அலங்காரம் சொல்லுவா இங்க வந்து என்ன காரண வினா காரிய அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு மீட்டவே எக்ஸாக்ட்லி ஆவா யாரும் மீட்டவே இல்லை மீட்டா மீட்டா ஆமா அந்த ஒரு காரணம் இல்லாத பொழுதிலும் காரியத்தினுடைய உற்பத்தி இருக்கின்ற காரணத்தினால் இங்கு விபாவன அலங்காரம் சரியா இருக்கா ரெண்டு சொல்லிடலாம் சரியா ஆ அதுக்கு அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா நிவர்த்திய சிறீன் இந்திரிய அத்தீந்திரிய சாரி அதிந்திரிய அதீந்திரிய ஜான நிதி நபஸ சமாசதத்து சாதித தைத்திய சம்பதா பதம் மகேந்திராலய சாரு சக்ரீனகா ஸோ வந்து அடுத்த ஸ்லோகத்தில் என்ன அப்படின்னா இங்கே வந்து நிவர்த்திய சக அதாவது இந்த ஸ்லோகத்தில் என்னன்னா இப்போ போன ஸ்லோகம் வரைக்கும் அவர் இறங்கினார் இறங்கி வந்துன்றிருக்காருங்கிறத பத்து ஸ்லோகத்தில் பலவிதமாக வர்ணிச்சாச்சு இப்போ வந்து அவர் வந்து இறங்கி ஆச்சு ஸோ அந்த இறங்குறதுக்கு முன்னாடி அந்த பாதத்தை வந்து கீழே வைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லோகம் இது சஹா அந்த முனிவரானவர் அந்த நாரதரானவர் அவர் எப்படி அப்படின்னா அதீந்திரிய ஞான நிதிகி அதீந்திரிய ஞான நிதிகி அப்படின்னா இந்திரியத்துக்கு விஷயமாகாத விஷயங்களில் கூட அறியக்கூடியவர் அப்படின்னா எந்த ஒரு பதார்த்தத்தை கண்ணு மூக்கு வாயி அப்படிங்கிற ஒரு இந்திரியம் மூலமா நாங்க பிரத்யத்துக்கு விஷயத்தடியே புரிஞ்சுக்க ஆமா அந்த அந்த இந்திரியம் அந்த இந்திரியத்தினுடைய பிரத்யக்ஷம் பண்ண முடியாத விஷயங்களை கூட அவரால பண்ண முடியும் அப்படி சொல்லணும் புரியுறதா ஆஹ் அவருக்கு வந்து அதீந்திரிய அதீந்திரிய ஞான நிதி இந்திரியத் அதீந்திரியா அப்படின்னா இந்திரியம் அதிக்கிராந்தா இப்போ வந்து கண்ணால் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா எதிர்க்க இருக்க பிரத்யக்ஷமாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம கண்ணு வந்து சகாயம் பண்ண போகிறது சப்தத்தை கேட்கணும்னா காது வந்து சகாயம் பண்ண போகிறது அந்த மாதிரி இல்லாமல் அதீந்திரிய ஞான நிதி அதுவும் இருக்க இவருக்கு அதீந்திரிய ஞான நிதி அப்படின்னா இந்திரியங்களை தாண்டி இந்திரியத்துக்கு விஷயமாகாத விஷயங்களை கூட அறியக்கூடியவர் அந்த ஞானத்தினுடைய நிதி நிதிகினா ஒரு குவியல் மாதிரி அவர் வந்து ஆ இருப்பிடமாக இருக்கின்றார் ஆமா அப்படி இருக்கின்ற அவர் கிருதானதீனு அப்படின்னா கிருதானதீனு அப்படின்னா கிருதப்பிரணாமான்னு அணுவிரஜத்தகா அணுகச்சதா அதாவது ஜென்ரலாக நாரதர் வந்து உலகத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கூட யாரும் வரமாட்டான் அவர் தனியாக தான் வீணைய மீட்டின்னு வருவர் ஆனால் இந்த இப்போ அவர் வர்றது என்னது சந்தேஷம் எடுத்துகிட்டு வரார் யாருடைய சந்தேஷத்தை தேவர்களினுடைய சந்தேஷத்தை யாருக்கு கொடுக்க வரார் அப்படின்னா சாக்சாத் கிருஷ்ண பகவானுக்கு அந்த சந்தேஷத்தை சொல்ல வர்றார் அதனால் அவர் யாரால் பின்தொடரப்படுறார் அப்படின்னா தேவர்களால் பின்தொடரப்படுறார் ஸோ அப்படி பின்தொடர்ந்து வந்த அந்த கிருதானதீன்னு அப்படின்னா கிருத ஆனதீன்னு பிரணாமானு அணுவிரஜத அணுகச்சத நவசி ஆகாஷே சீதந்தி கச்சந்தி இது நபஸ்சத அதாவது அதீந்திரிய ஜான நிதி அந்த முனிவரானவர் கிருதானதீன்னு அணுவிரஜத சபாசத நபஸ்சத நிவர்த்திய அந்த அவருக்கு பின்னாடி வர சோ வந்து என்ன இவருக்கு நமஸ்காரம் செய்கின்ற அனுவிரஜத அப்படின்னா இவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்ற நபஸ்தத நபஸ்ததனா ஆகாசத்தில் சீதந்தின்னா கச்சந்தி ஆகாஷத்தில் யார் சஞ்சாரம் பண்ணுறான்னா சுரர்கள் அந்த சுரர்களை என்ன பண்ணுறார் அப்படின்னா நிவர்த்திய அதோட போகிறோம் நீங்கள் இது வரைக்கும் என்னோட வந்தது போகிறோம் இனிமே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பிரதிஷித்திய சகமுனிஹி அந்த நரதரானவர் சாதித தைத்திய சம்பதக சாதிதா அப்படின்னாலே வித்வஸ்தீகிருத்தாகனு அர்த்தம் அதாவது தைத்தியானாம் சம்பதக ஏ ஏன தசிய அதாவது யாரு இந்த இந்த சாதித தைத்திய சம்பதாங்கிறது உங்களுக்கு சக்கரி நகாக்கு போகிறது விஷ்ணுக்கு போகிறது கிருஷ்ணருக்கு போகிறது சரியா ஸோ சாதித தைத்திய சம்பதா சக்கரி நகா பதம் மகேந்திராலய சாரு சமாசதத்து ஸோ வந்து என்னது சாதித்த தைத்திய சம்பதா அப்படின்னா யாரால் எவர் ஒத்தரால் இந்த தைத்தியர்களினுடைய சம்பத்து அனைத்தும் நொசுக்கப்பட்டதோ எல்லாம் வந்து உடைக்கப்பட்டதோ அப்படி ஏன கிருதம் தஸ்ய அந்த சக்கரினக அந்த கிருஷ்ணஸ்ய அவருடைய பதம் பதம்னா அவருடைய ஸ்தானம்னு அர்த்தம் அவருடைய இருப்பிடத்தை அது எப்படி இருக்கு அந்த இருப்பிடம் அப்படின்னா மகேந்திராலய சாரு இந்திர பவனத்துக்கு என்ன ஒரு ஒரு பிரகாசம் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கின்ற அதை சமாசதத்து அடைந்தார் சரியா ஹம் முனிஹி சமாசதத்து அங்கு போய் அடைந்தார் என்ன பண்ணி அடைந்தார்ங்கிறதுக்கு தான் இது எல்லாமா இது எல்லாமே அதான் அது அது எப்படிப்பட்ட முனிவர்னு சொல்லும்போது அதீந்திரிய ஞான நிதிங்கிறது அவருக்கு அட்ஜெக்டிவாக போகுது சஹா அந்த சஹாக்கு அட்ஜெக்டிவாக போகிறது அப்புறம் வந்து கிருதாநதீன்னு நபஸ்ஸதக அனுவரஜதக நபஸ்ஸதகா நிவர்த்திய அது வந்து அந்த தேவர்களுக்கு போகிறது பின்தொடர்ந்து வருகின்ற அந்த தேவர்களை நிவர்த்திய

சிக்ஸ் 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 ஆமா 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 இல்ல இல்ல சாதித்த தத்தம்பதக்க அந்த தைத்தியனுடைய கூட்டத்தை அவளுடைய சம்பத்தை அழித்த அந்த சக்ரினக அந்த விஷ்ணுவினுடைய இல்லைனா அந்த கிருஷ்ணருடைய பதம் பதம்னா அவர் இருக்கிற ஸ்தானம் அது என்னது அப்படின்னா அந்த ஸ்தானம் எது போல் இருக்குது அப்படின்னா மகேந்திராலய சாரு அப்படின்னா மகேந்திரனான இந்திரன் இந்திரன்ஸே ஆலயம் இந்திரா மகேந்திராலயம் அந்த மகேந்திராலயம் இவ சாரு சாருன்னா உங்களுக்கு அழகு அந்த மகேந்திராலயத்துக்கு என்ன ஒரு அழகோ அது போல இருக்கின்ற சக்ரநக பதம் சமாசபத்து சரியா இருக்கா எதா இருக்கா ஸோ வந்து இந்த மாதிரியாக இவர் வந்து அவருடைய ஆஸ்தானத்துக்கு வந்துட்டார் அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் என்ன அப்படின்னா பதத் பதங்க பிரதிமஸ்தபோ நிதி புரோஸ்ய யாவன்ன புவி வியலீயத கிரேஸ்தடித்வான் ஈவத்தாவத் உச்சகைஹி உச்சகைஹி ஜவேன ஜவேன பீட்டாத் உத திட்டத் அச்சுதா ஸோ இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் என்ன அப்படின்னா அந்த நாரதராணவர் பூமியில் வந்துட்டார் அவர் பூமியில் கால் வெக்க போகிறார் அந்த வெக்கிறதுக்கு முன்னாடியே இவர் தன்னுடைய ஆசனத்திலேருந்து எழுந்து நிட்டார் இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இதுக்கு அண்மையம் பார்த்தேன்னா பதத் பதங்க பிரதிமஸ்தபோ நிதி அஸ்ய புரக புவி யாவன்ன வெளியத

சரியா இருக்கா சரி ஓகே வெரி குட் ஸோ வந்து இதுல என்ன அப்படின்னா இந்த பதத் பதத் பதங்க பிரதிமஸ்தபோ நிதி அப்படிங்கிறது பதன்யக பதங்க பதங்கன்னா இங்க வந்து சூரியகன்னு அர்த்தம் இந்த சூரியனுக்கு அதாவது இந்த பதத் பதங்க பிரதிமஸ்தபோ நிதி அப்படின்னு சொல்லும்போது இந்த இங்கே வந்து என்ன கம்பாரிசன்னு பார்த்தேன்னா இங்கே வந்து அஸ்தமனமாற சூரியனும் அந்த நாரதரையும் கம்பேர் பண்ணுற ஏன் அப்படின்னா அஸ்தமனமார சூரியனும் உங்களுக்கு பூமிக்கு இறங்குறது அதே மாதிரி பூமியில் இறங்குற மாதிரி இருக்குது அதே மாதிரி இந்த நாரதரும் இந்த பூமியில் இறங்குறார் அதே மாதிரி இன்னொரு கம்பேரிசன் என்ன அப்படின்னா அந்த ஹில் அந்த மலை அந்த மலையும் இந்த உகாந்துன்ட்டுருக்கிற ஹை சீட்டு அவருடைய பெரிய ஒரு சிம்ஹாசனம் அதுவும் கம்பேர் பண்ணப்படுறது ஏன் அப்படின்னா இந்த சூரியன் அஸ்தமார சமயத்துல அந்த கிரி அந்த மலையும் ஜொலிக்கும் கிளிட்டர் ஆகும் அதே மாதிரி இந்த கிருஷ்ணர் உகாந்து இருக்கிற இந்த ஆசனம் பாருங்க அவருடைய சேரு சிம்மாசனம் அதுவும் அது வந்து தங்கத்தனால ஆனதுனால அதுவும் வந்து ஜொலிச்சுட்டு இருக்கு புரியுதா ஸோ இது இது ரெண்டு தான் இதுதான் இங்கே கம்பேரிசன் ஆக மொத்தம் பதத் பதங்க பிரதிமஸ் பிரதிமஸ்தபோநிதி அப்படின்னு சொல்லும்போது பதத் பிரதங்க அப்படின்னா பதன் எ பதங்க சூரிய பிரதி பிரதிமா உபமானம் எஸ்ய சக ஸோ அந்த அந்த த அந்த முனிஹி அஸ்ய இந்த ஹரேஹே இந்த விஷ்ணுவினுடைய புற முன்னாடி பூவி இந்த பூமியில் யாவது யாவத்து அங்க அவர் வந்து வைக்கவே இல்லை சரியா வெளியத அப்படிங்கறது உங்களுக்கு லீங்க கதவுங்கிற அர்த்தத்துல லுங்லகாரம் இது லங்லகாரம் தாத்து லங்க்லகாரம் தாவது அவர் இறங்கிறதுக்கு முன்னாடியே தாவது அச்சுதக ஹரிஹி அச்சுதனான இந்த விஷ்ணுவானவர் கிரேகே மலையிலிருந்து மலையிலிருந்து எப்படி வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது தட்டித்துவான் அப்படின்னா தட்டித் அப்படிங்கிறது இன் ஜென்ரல் மின்னல் சரியா இதை வந்து மின்னலை இருக்கு மின்னலை எது வச்சுருக்குனா மேகங்கள் வச்சுட்டுருக்கோம் ஸோ அந்த மேகங்கள் வந்து இந்த இதுலேருந்து இறங்குற மாதிரி மலையிலேருந்து இறங்குற மாதிரி இந்த அச்சுதனானவர் தாவத்து அவர் காலை வைக்கிறதுக்கு முன்னாடியே ஜவேன ஜவம்னா வேகம் வேகேன பீட்டாத்து உததிஷ்டத்து தன்னுடைய பீட்டத்திலிருந்து எழுந்தார் ஸோ வந்து இங்கே கம்பேரிசன் சொல்லும்போது ஹரியானவர் கருப்பார்பார் ஓகே அவர் உட்கார்ந்துருக்கிற சிம்மாசனம் வந்து தங்கத்தினால ஆன சிம்மாசனம் அதனால அந்த தங்கத்தினால ஆன சிம்மாசனத்திலேருந்து அந்த கிருஷ்ணவர்ணக ஹரிகி கிருஷ்ணவர்ணக கிருஷ்ணக உததிருஷ்டத்தை எழுந்தார் அது எப்படி இருந்தது அப்படின்னா கிரேகே தடித்துவான் இவ அப்படின்னா அந்த கிரியானது மலையானது நல்லா ஜொலிக்கிறது எதனால சூரியனுடைய வெளிச்சத்தினால பிரகாசத்தினால் அது எதோட கம்பேர் பண்ணுறாருனா இவருடைய பீட்டாத்து இந்த சீட்டோ சீட்டோட கம்பேர் பண்ணுறார் அந்த கிரியானது தட்டித்வான் தட்டித்வான்கிறது அங்கே மேகம் கிரியிலிருந்து அந்த தட்டித்வான் கருத்த மேகம் இறங்குவது போல் இந்த தங்க சிம்மாசனத்திலிருந்து இந்த கிருஷ்ணனானவர் இறங்கினார் சரியா அதே மாதிரி பதத் பதங்க பிரதிமஸ் தபோநிதி எப்படி வந்து சூரியன் வந்து இறங்குகின்ற சூரியன் அவருடைய ஒரு பிரதிபிம்பம் மாதிரி இருக்கின்ற அவரை போல் இருக்கின்ற இந்த தபோநிதி இந்த நாரதருக்கு போறது அட்ஜெக்ட் அவர் அஸ்ய புறஹா அப்படின்னு சொல்லும்போது அஸ்யன அஸ்ய கிருஷ்ணசிய புறஹா யாவன்ன புவி வெளியத புவி யாவன்ன வெளியத யாவத்து பூமியில் கால் வைக்கவில்லையோ அவர் வைக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியேயே என்ன ஆச்சு தாவது அந்த இமீடியட்டாக இவர் என்ன பண்ணார் இந்த ஹரியானவர் விஷ்ணுவானவர் அச்சுதக கிரேகே தட்டித்வானிவ ஒரு மலையிலிருந்து ஒரு மேகங்கள் எப்படி இறங்குமோ அதுபோல ஜவேன பீட்டாது உததிஷ்டது உச்சகைஹி ஜவேன உச்சகைஹினா நல்ல ஒசந்து மேலே இருக்கின்ற சிம்மாசனம் ஏன் மேலே இருக்க சிம்மாசனம்னா கிரி வந்து ஒசரதானே இருக்கும் அது மாதிரி அந்த மாதிரியாக போட்டிருக்கார் இங்க வந்து இவன்னு போட்டு கிரேகே தட்டித்வான் இவ இங்க கிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த பீட்டம் தட்டித்துவான்னுங்கிறது உங்களுக்கு வந்து கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னாங்க ஆமா இது வந்து உபமா அப்படின்னு ஒத்துக்க முடியாதுங்கிறார் இல்ல உப்பமானு ஒத்து உப்பமானு சில பேர் சொல்றா தண்டி முதலிய கவிகள் வந்து இத உபமானே ஒத்துக்கிறது இல்ல ஒன்று வந்து பதத் பதங்கன்னு சூரியனுக்கு சொல்றார் சூரியனுக்கு ஒரு ஃபாலுங்கிறதே இருக்காது அது ஒன்று இன்னொன்று வந்து என்னென்னா அதாவது பதங்கசிய பதன அசம்பவாது இயம் ந இது வந்து ந உபமா இது தண்டி பிரபுத்தையாக ஊச்சுகு அப்படின்னு சொல்றா இன்னொன்று வந்து என்னென்னா உபமாங்கிறதே பிரசித்தமாக இருக்கின்ற ரெண்டு தக்க ஒரு உபமானமா நீங்கள் ஒன்னு சொல்லணும்னா இட் சுட் பி வெரி பாப்புலர் ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி இல்லாத காரணத்தினால் இதை சில ஆலங்காரிக்கா இதை உத்ரேக்ஷான்னு சொல்லிடுறான் புரியுதா உங்களுக்கு ஆனால் இது உப்ப ஆனால் உபமாக்கு இருக்கிற தர்மங்கள் இதில் இருக்கு நீங்கள் உபமானும் எழுதலாம் பட் சில பேர் இந்த மாதிரி கவிகள் சொல்லியிருக்கான்னு கீழே போட்டிருக்கான் சரியா அடுத்த ஸ்லோகம் இப்போ வந்து அவர் வந்து வந்தாச்சு பூமிக்கு ஆனால் ஒன்றும் காலை வைக்கல இனிமேல் தான் காலை வைக்க அடுத்த ஸ்லோகத்தில் அத பிரயத்னோன்ன உன்னமித உன்னமிதானு உன்னமித ஆனமத்து பணை திருத்தே கதஞ்சித் பணிநா குணை அதாஷி ஞதா நியதா இஷா தாம் அபி அபிதேவகீசு சுத்தன தாது சரணவு புவஸ்தலே சோ வந்து என்னன்னா அத அதனா பிறகுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் எதுக்கப்புறம் எதுக்கப்புறம் அப்படின்னா அச்சுத அபியு இல்ல இல்ல அச்சுத்த அபியுத்தான அனந்தரம்னு அர்த்தம் சீட்டுலேருந்து அச்சுயுத்தன் எழுந்ததுக்கு பிறகுன்னு அர்த்தம் என்ன நாரதர் இறங்கின பிறகு இல்லை ஏன்னா நாரதர் இன்னும் இறங்கி காலை வைக்கலையே இறங்கியிருக்கார் அவ்வளோதான் ஸோ அதங்கிறது அச்சுத்தனான கிருஷ்ணர் அபியுத்தான அனந்தரம் அவர் வந்து சீட்டுலேருந்து எழுந்த பிறகு தாத்துஹூ சுதேன இங்கே வந்து அன்மயம் பார்த்தேன்னா அதை பிறகு தாத்துஹூ சுதேன பிரயத்ன உன்னமித ஆனமத்து பணிநாண அது கதஞ்சி லுத்தை புவஸ்தலே அபிதேவகீசு சரணோதாஷிதான் ஞதா இஷ இஷா தாம் நதா இஷாதாம் சரியா ஸோ வந்து என்ன அப்படின்னா அத பிறகு அந்த அச்சுதனானவர் சீட்டிலேருந்து எழுந்தது பிறகு தாத்துஹூ சுத்தேன தாத்துஹூ சுதேன அப்படிங்கிறது தாத்தா அப்படிங்கிறது உங்களுக்கு பிரம்மா பிரம்மாவினுடைய புள்ள இந்த நாரதர் ஸோ வந்து தாத்துஹூ சுத்தேன அந்த நாரதரினால் என்ன அப்படின்னா சரணௌ நெதா இஷாதாம் அப்படின்னா அந்த நாரத சுத்தரினால் சரணோ ரெண்டு கால்களும் நியதா ஈஷாதாம் அப்படின்னா கீழே வைக்கப்பட்டதுன்னு அர்த்தம் நீ தா லுங்கு அங்கே ஆ தாம்னு வரும் தாங்கிறது உங்களுக்கு உபயபதி சரியா உபயபதி உங்களுக்கு அது இது வந்து இது இது வந்து நீ நீங்கிறது உபசர்கம் தாங்கிறது தாத்து லுங்கு இது இது இருக்கிறது ஃபார்ம் இ ஃபார்ம் வந்து அதிஷாத்தாம்னு வரும் இங்கே வந்து வேறு ஏதோ ஒரு ரூல் படி அதிஷாத்தாம்னு இருந்ததுன்னா இது வந்து நியதிஷா நியதிஷாத்தாம் தான் ஃபார்ம் வந்திருக்கும் ஆனால் இங்கே மாறி இருக்கு அதுக்கு வந்து சில வியாக்கரண ரூல்னால இருக்குன்னு இங்கே போட்டிருக்கார் இவர் நம்ம மல்லிநாதர் போட்டிருக்கார் ஸோ வந்து என்ன அப்படின்னா இந்த தாத்துகு சுத்தேனை இந்த பிரம்மாவினுடைய பிள்ளையான நாரதரினால் சரணவ் ரெண்டு கால்களும் கீழே வைக்கப்பட்டன சரியா எப்படி அப்படின்னா அவர் வை அவர் வச்ச உடனே என்ன ஆச்சு அப்படின்னா பிரயத்ன உன்னமித ஆனமது பனைகி திருதே கதஞ்சித்து பணினாம் குணைகி அதக ஸோ வந்து பணினாம் குணைகி பனக அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த இது மாமி பாம்புனுடைய படம் எடுக்கிறது படம் எடுக்கிறது சோ படக அஸ்தி அஸ்தி இத்தி பனி அந்த பாடம் அந்த படம் எடுக்கிறதுங்கிறதுனாலே அதுக்கு பனி பனினா சர்ப்பகன்னு அர்த்தம் பாம்புன்னு அர்த்தம் ஸோ அந்த நாம் கணகி அந்த பனி அந்த சர்ப்பங்களினுடைய கூட்டங்களினால் ஆஹ் கணைகி அதக அதக தேசே கதஞ்சித்து திருத்தே அதாவது அந்த சர்ப்பங்கள் உங்களுக்கு என்ன உங்களுக்கு வந்து ஜென்ரலி என்ன உக்தி அப்படின்னா இந்த பூமியை தாங்கின்றிருக்கிறது உங்களுக்கு ஆதிசேஷன்னு ஒரு உக்தி இங்கே வந்து பாத்தாளத்தில் இருக்கிற அந்த பணிகள் அந்த சர்ப்பங்கள் தான் வந்து சர்ப்பங்களினுடைய கூட்டம் தான் வந்து இந்த பூமியை வந்து தாங்கின்றிருக்கு ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா அந்த பணினாம் கணைகி அத பிரதேசே கதம் கதஞ்சித்து திருத்தே ஸ்தாபித்தே புவஸ்தலே கீழே இருந்து கொண்டு எப்படியோ இதை தாங்கி கொண்டு இருக்கிறது அந்த மாதிரி இருக்கின்ற அந்த புவஸ்தலே அந்த பூமியினுடைய இதை வந்து பூ பிருஷ்டை எப்படியோ தாங்கி கொண்டு இருக்கின்ற சமயத்தில் இவரை காலை வச்சார் பாருங்கோ வச்ச உடனே அவர் வந்து வெறும்ன வைக்கலையாம் அவர் வந்து ஃபோர்சுபுல்லாக வச்சதுனால அந்த பூமியானது ஒரு ஆட்டங்கன்றுது தூ ஆட்டங்கன்றுண்ட அந்த பூமியை இவா வந்து எப்படியோ வந்து கதமிச்சித்து எப்படியோ இவா வந்து அந்த பாரத்தை தாங்கிண்டு அதை வந்து இது பண்ணிட்டா இவ இவாளால் புவனஸ்தலே திருதே புவனஸ்தலே இந்த பூமி தலமானது இவா இவா எல்லாரையும் த் எல்லாராலேயும் இந்த பனிநாம் கணைகி கீழே போகாமல் எப்படியோ கஷ்டப்பட்டு தாங்கின்றிருந்த பொழுதிலும் பொழுதில் அந்த சமயத்தில் அபிதேவகீ சுதம் அப்படின்னா தேவகீ சுதம் அப்படின்னா அவர் பக்கத்தில் சுதனான கிருஷ்ணர் பக்கத்தில் இந்த தாத்துஹூசுதேன சரணோ நெதாஷி நெதா நெதா இஷா இஷாதாம் இந்த தாத்துசுத்தனான இந்த நாரதரால் அவருடைய ரெண்டு பாதங்களும் வைக்கப்பட்டன சரியா இங்கே வந்து இந்த பாம்புகளினுடைய நமன உன்னமன அசம்பந்தே அப்படி முனிகெளரவாய தத் சம்பந்த அவிதானாது அதிசயோக்தி அதாவது நமன உன்னமனம் அவள் அந்த இதனுடைய சர்ப்பங்களுக்கு வந்து அவைகள் தன்னுடைய தலையை அப்படியே குனிஞ்சிண்டு பிரயத்தனம் பண்ணி பிரயத்தன உன்னமித்தன் தானே போட்டிருக்கு உன்னமித ஆனமத்து பிரயத்தனத்தோட ஒரு உன்னமனம் ஆ உன்னாமித்து ஒரு பிரயத்தனத்தின் பிரயத்தனத்தோடு அவர்கள் வந்து தன் வந்து எப்படியோ குணிஞ்சு கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்றான் ஆனமன் தியாக அந்த முனியினுடைய பாதம் வைக்கிறதுனால அவ வந்து அப்படியே குனிஞ்சிட்டு இருக்கா அந்த யாரு அந்த பணிகளுடைய கூட்டம் பாம்புகளினுடைய கூட்டம் அந்த மாதிரி அந்த நமன உன்னமன அசம் அபி அந்த மாதிரிலாம் எல்லாம் நேச்சுரல் அக்கரன்ஸ் இருக்காது இருந்தபொழுதிலும் முனி கௌரவாய இந்த முனியை வந்து ஏற்றி சொல்ல வேண்டும் என்கிற காரணத்தினால் அங்க ஒரு ஒரு அதிசயோக்தி அலங்காரம் போட்டிருக்காரு சரியா இருக்கா உம் இங்க வந்து உங்களுக்கு மெயினா என்ன சொல்றார் அப்படின்னா அந்த அந்த பாதாளத்துல இருக்கிற சர்ப்பங்கள் அது அது அதனுடைய பணத்துக்கு தான் வந்து இந்த பூமியானது ஸ்திதமா இருக்குங்கிறது புராண கதை நாரதர் வந்து எப்போ வந்து இந்த பூதளத்தில் காலை வைக்கிறாரோ அப்ப வந்து அந்த பூமி மேலே ஒரு பாரம் ஒரு ப்ரெஷருங்கிறது வந்துடுறது அதனால் என்ன அந்த ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிறதுனால அதுக்கு கீழே இருக்கின்ற சர்ப்பங்களினுடைய அந்த பணங்கள் இருக்குது பாருங்கோ பாம்பு பாம்புனுடைய அந்த படம் அது வந்து அந்த படத்தை பிரயத்தனபூர்வகமாக அவள் மேலே பிரயத்தன உன்னமித ஆனமத்து பனைகி அதாவது பிரயத்தன பூர்வகமாக மேலே எழுப்புறத்துக்கு ட்ரை பண்ணாலும் அவளால் அது வந்து கீழே கீழே போயிட்டுருக்கான் அந்த போகிறது அப்படிங்கறது என்னன்னா ரொம்ப அந்த அந்த பூமியினுடைய பாரம் வந்து அவளால் தாங்க முடியல இதனால நாரதரனுடைய கௌரவத்துக்கு ஒரு ஆதிக்கம்ங்கிறது ஜாஸ்தி காமிக்கிறது ஜாஸ்தி சொல்லப்படுறது சரியா இருக்கா ஆ